பயில்வான் அப்படின்னு சொன்னாலே சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் தான். என்னதான் அவரை பல பேரும் திட்டினாலும் சரி, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, அவரு அவர் வேலையை நான் இப்படிதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி பல பிரபலங்களை பத்தி தவறான விமர்சனங்களை அவர் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல அவரு பிக் பாஸ் சீசன் 6 ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரை பத்தி தெரியாத விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. அட இப்படியா அப்படியான்ட்டு அவர் பேசுறத கேட்கும் போது ஷாக் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எங்கேயாவது அவர் ஒரு பொது மேடைக்கு போனாலும் சரி, ஒரு பிரஸ் மீட் போனாலும் சரி, ஆடியோ லான்ச் போனாலும் சரி, அங்க பிரச்சனைகளையும் வம்புகளையும் இழுத்துட்டு வராரு அவருடைய பேச்சால. அந்த மாதிரிதான் இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாங்க, கட்சிக்காரன் அப்படின்ற படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காங்க எல்லாருமே. சோ மீடியா பர்சன் அப்படின்றதுனால எல்லா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க மட்டும்தான் போயிருக்காங்க. பிரஸ் மீட் வச்சா மட்டும்தான் கேள்விகள்லாம் கேட்கப்படணும். இப்படி எல்லாருமே வந்து பிரபலங்கள் பேசிட்டே இருக்கும் போது, குறிப்பா ராஜன் அவர்கள் பேசிட்டே இருக்கும் போது, என்ன பத்தி ஏன் பேசுற நீ அப்படின்ற மாதிரி இவரு கேட்காதது பயில்வான் கேக்க, அங்க இருந்த மீடியா பர்சனான ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்து, உங்களுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது தேவை அப்படின்னா அதை நீங்க தனியா வச்சுக்கோங்க, இல்ல பிரஸ் மீட்ல வச்சுக்கோங்க, இது ஆடியோ லான்ச் தானே, எதுக்கு இப்ப தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, நீ என்ன பெரிய ஆளா இதாளா இந்த ஆளான்ட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கே ராஜன் விடுப்பா விடுப்பா அப்படின்னு சொன்னாலுமே அவர் ரொம்ப ஓவராவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு பயில்வான். என்ன விடுப்பா, நீ எதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி பேசுற அப்படின்ட்டு இவர் கேட்க, நீ எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க கேள்வி கேக்குற, இது என்ன பிரஸ் மீட்டா, இது எங்க தயாரிப்பாளர்கள் போட்ட மேடை, இதுல நாங்க எல்லாருமே ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம், உனக்கு வேணும்னா பிரஸ் மீட் தனியாவே நாங்க வரோம் பதில் சொல்றோம், ஓசிலே மங்களம் பாடிட்டு இருக்காத, ஒழுங்கா ஓடி போயிடு, ஓடாடே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்ட்டு பயில்வான் கேக்க, உடனே இன்னும் கோவப்பட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த தயாரிப்பாளரை ரொம்பவே காம் பண்றாங்க. இருந்தாலும் அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, நீ எத்தனை பெண்களை பத்தி தவறா பேசிருக்க, பிரபலங்களை அழிக்கிற நீ தான், அவங்களோட பெட்ரூம் பத்தி எல்லாம் ஏன் நீ பேசுற, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, ஏன் ஆபாசமா பேசுற, உனக்கு இதே வேலை தானா, இது போல கேள்விகளை அவர் மேடையிலே கேட்க ஆரம்பிச்சதுமே இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அதே மாதிரி இவருக்கு அகேன்ஸ்டா தான், அதாவது பயில்வானுக்கு அகேன்ஸ்டா தான் அங்க இருந்தவங்க ஒவ்வொருத்தருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்க்கும் போதே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா பிரபலங்கள் மட்டும் தான் இவர் மேல கோவமா இருப்பாங்கன்னு பார்த்தா, அவர் கூட ஒர்க் பண்ற மீடியா பர்சனும் இவர் மேல கோவமா இருக்காங்க. அண்ட் நிறைய பிரபலங்கள், அது மேல் பிரபலங்களுமே இவர் மேல கடுப்புலதான் இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பத்தி நீ எப்படி தப்பா பேசுவ, மீடியாவா இருந்தா நீ பேசிடுவியா அப்படின்ற கேள்விகளும் கேட்டு இருக்காங்க. விட்டா ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒவ்வொருத்தரும் பேச்சுகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பல பேரும் இந்த பேச்சும் இந்த அடியும் இந்த செருப்படி இதெல்லாம் பயில்வானுக்கு தேவைதான், ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தையிலே இருக்கீங்களே, ஒரு முத்து முத்துங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வராங்க. சோ பயில்வான் அந்த இடத்துல நடந்துகிட்ட விதம் சரியா தவிர உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அண்ட் அதுக்கு கே ராஜன் அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.